நம்ம ஆட்டுப்பணி நண்பர்களும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தையில் தான் இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம வார வாரம் போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இடம்பெறுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம சந்தைக்கு வந்ததில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலுங்க இது. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 15,000 ரூபா சொல்லியிருந்தார் சேவல்காரரு. 11,000 ரூபாய்க்கு கேட்டு கொடுக்கலாமா வச்சுருக்கு. இந்த சேவல் பார்த்திங்கன்னா சேவல்கார சொன்ன விலை பார்த்திங்கன்னா 5,000 ரூபா சொல்லிக்கிறாப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு 4,000-4,500 ரூபா கூட கொடுத்துடலாங்கிற மாதிரி சொன்னார். சேவல் வேணும்னா நம்ம சந்தைக்கு வந்தால் இது மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 7,000 வருங்கிற மாதிரி சொன்னார். சேவலோட விலை பார்த்திங்கன்னா ஏதோ முன்னப்பண்ண கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். இது மாதிரி வந்து சேவல் வேணும் அப்படின்னா நம்ம கொங்கணா சந்தைக்கு வந்தால் இது மாதிரி நல்ல தரமான சேவலாக எடுத்துக்கலாம். இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 6,500 ரூபா வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார். சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார். ரேட்டும் ஏதோ முன்னப்படம் கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தாங்க ரேட்டு சொல்லியிருந்தார். இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 4,500 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல்காரர். ஏதோ முன்னப்பணம் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். இது மாதிரி சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தால் பார்த்து எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 4,000 ரூபா சொல்லியிருக்காப்புல சேவல்காரரு. இது மாதிரி நல்ல தரமான சேவல் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க. விலை பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து 5,000 வரைக்கும் இருக்குது. நம்ம என்ன ரேட்டில் இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 4,500 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல சேவல்காரரு. எதோ விலை முன்னப்பணம் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். நம்ம இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம சேவல் பார்த்து கூட நம்ம பேசி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல தரமான சேவலாக நிறையா வருது. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 5,000 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல சேவல்காரரு. எதோ விலையும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னார். இது மாதிரி கொக்கு வெள்ளை என்ன ரக சேவல் வேணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. நல்ல தரமான சேவல். இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 4,500 ரூபா சொல்லியிருக்காங்க சேவல்காரர். இதே கொஞ்சம் ஒரு 200-300 ரூபா குறைச்சி கொடுக்கலாங்க நம்ம சொன்னார். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டு என்னங்கிறத பேசி நம்ம சேவல் பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி சேவல் வேணும்னா வந்து பார்த்து. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 5,000 ரூபா சொல்லியிருக்காங்க சேவல்காரர். ஏதோ ஒரு 200-300 ரூபா கூட குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவல் வருது, நிறையா வருதுங்க. வேணும்னா வந்து பார்த்து நம்ம இது மாதிரி சேவல் வேணுங்கிறீங்க வந்து. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 6,500 ரூபா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேட்டுக்கு இது இப்போ கட்டுப்படியாங்கிறதும் பார்த்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி சேவலை வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருது. நம்ம வந்து பார்த்து நிறைய பேசி எடுத்துக்கலாம். இந்த சேவலை வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரேட்டு சேவல்காரர் சொன்ன ரேட்டு. எது விலை கொஞ்சம் கூட முன்னே அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். இது மாதிரி வந்து இப்போ வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து பார்த்தோம்னா இருக்குது பார்த்து. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 4,500 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரேட்டு சேவல்காரு. இது மாதிரி சேவல் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி சேவலாம் பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 4,000 ரூபா வருங்கிற மாதிரி சொன்னார். சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரவங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காப்புல. இது மாதிரி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க. ரேட்டு ஏதோ முன்னப்படம் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா சேவல்கார சொன்ன ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3,500 ரூபா வருங்கிற மாதிரி சொன்னார். சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரவங்கிற மாதிரி தான் சொன்னார். வந்து பார்த்தோன்னா நம்ம நேரில் இது மாதிரிலாம் பார்த்து வந்து பேசி எடுத்து. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 6,500 ரூபா சொல்லியிருக்காரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா 6,500 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மாதிரி நம்ம சேவல் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நிறையா சேவல் வருது. இந்த சேவலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவலோட ரேட்டு சேவல்காரர் சொன்ன ரேட்டு பார்த்திங்கன்னா 4,000 ரூபா சொல்லியிருக்காரு. எதை கொஞ்சம் முன்னப்பண்ணால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி கொக்கு வெள்ளை வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா சேவல் வந்து நிறைய. இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா சேவல்காரர் சொன்ன ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபா சொல்லியிருக்காரு. எதை கொஞ்சம் முன்னப்பண்ணால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் ரேட்டு சொல்லியிருக்காப்புல. இது மாதிரி காகா வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு சனிக்கிழமை வந்தோம்னா பார்த்து ரேட்டு. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 4,500 ரூபா சொல்லியிருக்காரு சேவல்காரரு. சேவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா எதுவும் முன்னப்பண்ணால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லி. இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபா சொல்லியிருக்காரு சேவல்காரரு. இது மாதிரி சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. சேவல்காரர் எதுவும் பார்த்திங்கன்னா எதுவும் முன்னப்பண்ணால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான். இந்த சேவலை பார்த்திங்கன்னா சேவல்காரர் சொன்ன ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3,500 ரூபா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சேவல் வேணும் அப்படின்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா நம்ம சேவலெலாம் பார்த்து பேசி எடுத்து. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா சேவல்காரர் சொன்ன ரேட்டு என்னென்னங்கன்னா 4,000 ரூபா சொல்லியிருக்காரு சேவல்காரரு.
சேவலோட வேலை பார்த்தீங்கன்னா ஏதோ முன்ன பண்ண கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தை பாஸ் ஆகுமா போலியோ நம்ம.